இன்றைக்கி நம்ம கிராமத்து சமையலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வேர்க்கடலை அரைச்சி உருண்டு பிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நிறைய சத்து இருக்குது, நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிராமத்து சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா தோலெல்லாம் உளுத்துங்க, அப்போ தான் தோல் இல்லாமல் இது பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கசாக்காமல் இருக்கும். நல்லா தோலெல்லாம் ஃபுல்லாக உளுத்திடுங்க. அப்புறம் இதில் கல் எதாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. உளுத்தனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு தொழுவு கூட இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. இது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு வந்து எவ்வளோ சர்க்கரை உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ சர்க்கரை கொட்டிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொட்டிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் சர்க்கரை தான் போட்டேன். நிறைய சர்க்கரை போட்டால் தான் இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் சுகர் இது உருண்டை வரல, நிறைய சர்க்கரை போடணும். இதில் நிறைய சத்து இருக்குது. வெறும் வேர்க்கடலை தின்றதுக்கு பதிலாக நம்ம அரைச்சி தின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வா, உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு தின்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிராமத்து சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.